இந்தியாவில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெயரை விட தமிழகத்தின் நம்பர் ஒன்னாக மாற்றுவதே தனக்கு பெருமை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள வளாகத்தில் திருமண மண்டபத்தில் திமுக தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகனின் மகள் திருமண விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்கள் அருணா அசோக் சக்கரவர்த்தி தம்பதியினரை வாழ்த்தினார். அதன் பிறகு பேசிய முதலமைச்சர் மணமக்கள் தங்களுடைய குழந்தைக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி ஒப்பிட்டு சொல்லி இதில் முதல் முதலமைச்சராக நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் என்று பெருமையோடு சொன்னார். என்னை பொறுத்தவரை நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் என்று சொல்லக்கூடிய நிலை வர வேண்டும். இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஷிம்லா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே கடும் பனிப்பொழிவு நிலவு வருகிறது. காணும் இடமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. சாலைகளில் பனிக்கட்டிகள் குவிந்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பனிக்கட்டிகளை அப்புறப்படுத்தும் பணியில் மீட்புப் படை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் ஒமைக்ரான் வைரஸ் சமூக பரவல் நிலையை எட்டியுள்ளதாக இன்சாகாக் அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சுகாதாரத்துறையின் உயிரி தொழில்நுட்பவியலின் கீழ் இந்த அமைப்பு இயங்கி வருகிறது. பல முக்கிய பெருநகரங்களில் ஒமைக்ரான் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாகவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. பெரும்பாலான ஒமைக்ரான் தொற்று எந்தவித அறிகுறியையும் வெளிப்படுத்துவதில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. பெருநகரங்களில் வழக்கமான கொரோனா பரவல் சற்றே குறைந்து வந்தாலும் ஒமைக்ரான் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. சர்வதேச எல்லை அருகே கடத்தப்பட்ட அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை ஒரு வாரத்தில் திருப்பி அனுப்புவதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மிராம் தருண் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை வனப்பகுதிக்கு சென்றான். வழி தவறியவன் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து அவனது குடும்பத்தினர் ராணுவத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் விசாரணையில் சிறுவனை சீன ராணுவம் கடத்தியது தெரியவந்தது. சிறுவனை ஒப்படைக்க இந்திய ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ள சூழலில் ஒரு வாரத்தில் திருப்பி அனுப்புவதாக சீன ராணுவம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா பகுதியில் கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி போடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எல்லைக்கட்டுப்பாடு கோடு அருகே உள்ள பாரமுல்லா பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவும் நிலையில் ராணுவத்தினரின் உதவியுடன் சென்ற சுகாதார பணியாளர்கள் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தினர். சென்னை சேலம் 8 வழிச்சாலை தொடர்பான தமிழக அரசின் நிலையை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தருமபுரியில் நடத்தப்பட்ட உழவர் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று விவசாயிகள் மனு அளித்ததாகவும் அதற்கு தருமபுரி மாவட்ட நிலம் எடுப்பு வருவாய் அலுவலர் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பிறகு அரசு வழிகாட்டுதலின்படி நில எடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பதிலளித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை மத்திய அரசு தயாரித்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்த கிட்கோ நிறுவனம் தமிழக அரசிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் விவசாயிகளிடம் நிலவும் அச்சத்தை போக்க சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் மாறாக திட்டம் திணிக்கப்பட்டால் அதனை எதிர்த்து பாமக போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. இதனால் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. கடந்த சில நாட்களாக அதிகாலையில் கடும் குளிர் வாட்டி வதைப்பதால் நடைப்பயிற்சி செல்பவர்களும் சிறு வியாபாரிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர்.
நாகை அருகே வேலைக்காரனோடு சேர்ந்து சாம்பாரில் எலிமருந்தை வைத்து உடல்நிலை சரியில்லாத கணவனை தீர்த்து கட்டிய மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். வேளாங்கண்ணியை அடுத்த வேட்டைக்காரன் நெருப்பு சடையன்காடு பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர்தான் கொலை செய்யப்பட்டவர். உடல்நிலை பாதிப்பால் அவ்வப்போது மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்த தேவேந்திரன் கடந்த 4ஆம் தேதி திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் சிகிச்சை பலனின்றி 6ஆம் தேதி உயிரிழந்தார். தேவேந்திரனின் இறுதி சடங்கு முடிந்து 15 நாட்கள் ஆன நிலையில் அவருடைய மனைவி சூர்யா எந்த கவலையும் இல்லாமல் செல்போனில் தனியாக சிரித்து பேசுவதை அவருடைய உறவினர் சதீஷ் கண்ணா பார்த்து சந்தேகமடைந்துள்ளார். விசாரணையில் வீட்டில் வேலை பார்த்து வந்த சந்திரசேகரன் என்பவருடன் சூர்யாவுக்கு கள்ள தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வேட்டைக்காரன் நெருப்பு போலீசார் நடத்திய விசாரணையில் சூர்யாவும் வேலைக்காரன் சந்திரசேகரனும் சேர்ந்து தேவேந்திரனுக்கு சாம்பாரில் எலிமருந்து கலந்து கொடுத்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.